அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடேந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ ஆல் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஸோ குரூப் டூ உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்தினா செப்டம்பர் பதினாலு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து செப்டம்பர் பதினாலு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ கொஞ்சம் பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ டூ ஏ ஓகேங்களா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தினா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் இருபதாந்தேதி இன்றைக்கி ஓகேங்களா எண்டு டேட் வந்து பார்த்தினா நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்தினா நைன்டீன் ஓகேங்களா பத்தொம்பதாம் தேதி ஜூலை பத்தொம்போது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனால இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க பேமெண்ட்டுக்கு உண்டான லாஸ்ட் டேட்டும் அதே அதே டேட்டு தான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு எண்டிங் டேட்டு அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இருபத்தி எட்டாம் தேதி இருந்துச்சு இப்போ பதினாலுன்னு மாற்றிருக்காங்க அப்போ டோட்டலாக வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினான்கு நாட்கள் அதாவது இருக்கிற நாட்களில் இன்னமும் இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து செவன்ட்டி டேஸ் நம்ம வந்து போட்டு கொடுத்துருப்போம் அது இல்லாமல் ஒரு தேர்ட்டி டேஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருப்போம் அதுலேயும் நமக்கு ஒரு பதினான்கு நாட்கள் குறையுது ஸோ அந்த நாலு நாட்கள் நம்ம அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஒரு இருபது நாட்கள் நம்ம கையில் டைம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்தது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் க்ளியராக பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு வாரங்கள் கம்மியாக இருக்குன்ட்டு யாரும் பேனிக்க ஆக வேண்டாம் சரிங்களா எதுவுமே வந்து நமக்கு நாட்கள் தள்ளி போகும்போது நம்ம ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம் எக்ஸாம் ஒரு ஒரு சில எக்ஸாமுக்கெலாம் இருபது நாள் லீவு கொடுப்பாங்க ஞாபகம் இருக்குங்களா இந்த ஆனுவல் டே எக்ஸாமு அப்படிலாம் வைக்கும்போது சரி ஆனுவல் டேங்கிற பாருங்க ஆனுவல் எக்ஸாமு பாருங்கள் அது கூட மறந்து போச்சு முளாண்டு தேர்வு ஓகேங்களா முலாண்டு தேர்வு வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு எக்ஸாமுக்கு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளாக டைம் கொடுப்பாங்க இருபத்தஞ்சி நாள் டைம் கொடுத்து அந்த இருபத்தி அஞ்சாவது நாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து அது நமக்கு நல்லாவே தெரியும் மீதி இருபது நாள் நம்ம என்ன பண்ணனே தெரியாது ஒரு சில எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் டைம் கொடுப்பாங்க அது ஒழுங்காக பண்ணிட்டு வந்திருப்போம் எந்த எக்ஸாமுக்கு லாங் கேப் லீவ் விடுறாங்களோ அந்த எக்ஸாம் நம்ம சரியாகவே பண்ண மாட்டோம் அதனால் நம்ம நல்லாவே தெரியும் ஓகேங்களா அது மாதிரி இந்த ரெண்டு வாரங்கள் குறைஞ்சிருக்கேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நமக்கு நல்லாவே தெரியும் கடைசி ரெண்டு வாரம் நம்ம ஒன்றும் இங்கே வந்து கிளிக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் ரெண்டு வாரம் உட்காந்துக்கிட்டு ஐயோ அது இது இது அது இதுன்னு தலையில் போட்டு குழப்பி படித்ததையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே போய்ட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு வருவோம் ஓகேங்களா அதனால் ரெண்டு வாரம் முன்னாடி நடக்குதா ஓகே நல்லதுடா நம்ம இந்த கன்ஃபியூஷன் ஆகுறது தலையில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சரியான கேள்வி தப்பாக போட்டு வருது இது எல்லாமே நடக்காமல் இருக்கிறதுக்கு கடவுளாக பார்த்த ஒரு சின்ன ஒரு வழி அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிதான் ஓகேங்களா நாட்கள் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க மார்க் நிறைவாக இருக்கும் அது மட்டும் மைண்டில் வச்சுங்க சரிங்களா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வீடியோ கொடுக்குறேன் நன்றி